குட் மார்னிங். கவனிதா கண்ணாண்ட எப்போதுமே ஆரம்பிப்பேன். இது வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஸ்மாலர் கிளாஸஸ்க்கு எப்படி அடிஷன் வந்து சொல்லித்தர்றது, வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் ஒரு சஜஷன் கேட்டாங்க, வீடியோ போடுங்கன்னாங்க. அதனால் இது இந்த வீடியோ வந்து குழந்தைங்க டைரெக்டாக பார்த்து கற்றுக்கிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் பேரண்ட்ஸு ப்ரைமரி செக்ஷன் ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ் ஐடியா வேணுன்றவங்களுக்காக இதை நான் போடுறேன். இது பாருங்க, அடிஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். கவுண்ட் ஃப்ரம் அ கிரேட்டர் நம்பர், பெரிய எண்ணில் இருந்து எண்ணு. கூட்டல் ஆலோசனைகள் மற்றும் தந்திரங்கள். இப்ப குழந்தைங்களுக்கு இந்த கூட்டல் சொல்லி தரும் போதே, அடிஷன் சொல்லி தரணும் அப்படின்னாலே இன்னொன்னு, இந்த மென்டல் சம் மனக்கணக்குன்றதெல்லாம் போயிடுச்சு குழந்தைங்களுக்கு. அதை வந்து டெவலப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே, சின்ன கிளாஸ்லேருந்தே அது வந்து அப்படி வரணும். குழந்தைக்கு பார்த்த உடனே அது வந்து குழந்தை ஆட் பண்ண தெரியணும், கூட்ட தெரியணும். இப்போ இங்கே பாருங்க, நான் மூணு இது போட்டிருக்கேன். இங்கே எப்பவுமே அதே மாதிரி அப்படிதான், ஒரு இதோட குழந்தைக்கு எப்பவுமே கொடுக்காதீங்க. எல்லாமே இப்போ சாய்ஸ் கேட்குற வேர்ல்டாக மாறிடுச்சு. சூஸ் த பெஸ்ட் தான் எப்பவுமே. அதனால அது குழந்தைக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் தேடுற லெவலுக்கு வந்துருச்சு. அதனால நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும். இப்ப என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, கிரேட்டர் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது. இப்ப இது இதுவும் அப்படிதான், லார்ஜர் பிக்கர். குழந்தைக்கு சொல்லும் போதே நிறைய சொல்லுங்க, அப்வேர்ட்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம், அது மாதிரி குழந்தைகிட்ட சொல்லுங்க. இப்ப இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ண, அதனாலதான் கிரேட்டர்னு கொடுத்தேன், லார்ஜர்னு சொன்னேன், பிக்கர்னு சொன்னேன், அது மாதிரி. இப்ப இந்த ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பருக்கு முதல்ல என்ன பண்ணிக்கணும்னா, குழந்தை இந்த கைய வந்து நல்லா முட்டி மடங்க க்ளோஸ் பண்ணிக்க சொல்லுங்க. பெரிய நம்பருக்கு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணணும். அதை என்ன பண்ணணும், சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணணும். அதுதான் இந்த மெத்தட், சரிங்களா? அப்ப என்னது, இப்ப 5 + 2 அவங்க என்ன சொல்லுவாங்க, 5 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் போதே அந்த கை என்ன ஆயிடணும், க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸ் அவங்க விடணும். அது எப்படி மெத்தடா இருந்தாலும் சரி, சிலர் வந்து இங்க தம் ஃபிங்கர்ல இருந்து விடுறாங்க, சிலர் வந்து பிங்கி ஃபிங்கர்ஸ்ல இருந்து விடுறாங்க, எப்படி வேணாலும் விட சொல்லுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப நான் பாருங்க, 5 அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னது, 6 7 ரெண்டு ஃபிங்கர்ஸ் விடணும். அப்ப என்ன வரீங்க, 7 அப்படின்னு வரும், சரிங்களா? இப்ப இது ஒரு மெத்தட். இல்லை அப்படின்னா இங்க பாருங்க, இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த மெத்தட்லயே இதை செய்யலாம். இப்ப இது என்னது, 5 + 2 அப்ப எந்த நம்பரை சொல்லணும் அவங்களுக்கு, 5 சொல்லணும். அவங்க என்ன சொல்லணும், 5, சரியா? 5க்கு அடுத்தது என்ன வரணும் அப்படின்னா 6, கரெக்டா? 5 சொல்லிட்டு கையை க்ளோஸ் பண்றாங்க, அடுத்தது என்ன வருது, 6, அடுத்தது என்னது, 7. ஏன், ரெண்டு இதுதான் வரணும், அதனால 5 6 7. இல்லையா, நம்பர் லைன் வச்சு அவங்கள போட சொல்லலாம். என்ன பண்ணலாம், நம்பர் லைன் வச்சும் குழந்தைங்களுக்கு, அது இதெல்லாம் நான் சொல்றதுலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சின்ன குழந்தைங்களுக்கு. இப்போ 5 அப்ப என்ன வரணும், 6 7, அப்ப என்ன வருது, இங்க 7 ஆன்சர் வருது. ஸோ எந்த மெத்தட்ல வேணா குழந்தைக்கு சொல்லி கொடுங்க நீங்க, அது வந்து ப்ராப்ளமே கிடையாது. பட் ஒன்லி திங், தே ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் அ கிரேட்டர் நம்பர், பெரிய நம்பர்ல இருந்து தொடங்கணும், சரிங்களா? இப்ப பாருங்க, 3 + 2, விச் ஒன் இஸ் கிரேட்டர், எது பெருசு, 3. அப்ப கை 3 சொல்லிட்டு கையை க்ளோஸ் பண்ணி சொல்லுங்க, 3 சொல்லிட்டு கையை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னது, ஃபிங்கர்ஸ் 4 5 வந்துருச்சா, ரைட்டா? அப்ப பேசிக் கான்செப்ட் என்னன்னா, பிக்கர் அவ்வளவுதான், கிரேட்டர் பெரிய எண், இதுதான் கணக்கு நமக்கு, புரியுதுங்களா? அடுத்தது இன்னொரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது கொடுக்கும் போது இன்னொரு நம்பர் அடிஷனுக்கு கொடுக்கும் போது, இட் ஷுட் பி சிங்கிள் டிஜிட், 1 2 3 4 5 6 7 8 9. சோ இதுக்குள்ள இருக்கிற நம்பரை முதல் இன்ட்ரோ பண்ணுங்க நீங்க. இங்க வந்து இன்னொரு நம்பர் வந்து நீங்க 2 digit தாராளமா கொடுக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இன்னொரு நம்பர் கொடுக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, சிங்கிள் டிஜிட் நம்பரை முதல் இன்ட்ரோடக்ஷன்ல கொடுங்க. முதல் குழந்தைக்கு வந்து நீங்க அறிமுகப்படுத்தும் போது என்ன பண்ணுங்க, ஓரிலக்க எண்ணை அறிமுகப்படுத்துங்க, சரிங்களா? அப்பதான் குழந்தைக்கு ஈஸியா இருக்கும் அடிஷன். இப்ப பாருங்க, 6 7 8, அடுத்த என்னது, 9 10 11. கொஞ்சம் நாளைக்கு அந்த குழந்தை கையை மூடி கையை விரல இது பண்ணி செய்யும். அதுக்கப்புறம் அதை பார்த்த உடனே சொல்ல, இப்ப 2 + 4 உடனே குழந்தைங்க கான்செப்ட் என்ன தெரியுங்களா, முதல் கொடுத்துருக்கிற நம்பர் அப்படின்ற கான்செப்டுக்கு போறாங்க.
ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம கவுண்டிங்க்கு தொடங்கணுன்ற கான்செப்டுக்கு போறாங்க. அதுக்கு பதில பிக்கர் நம்பர் என்ன? அப்போ 4, 4, 5, 6 இல்லமா நான் விரல் விடாமையே கத்துக்கிட்டேன். இது மாதிரி நிறைய சம் கொடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க பாருங்க. விரல் எல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை, நம்பர் லைன் தேவை கிடையாது, இப்படி சொல்லணுன்றது இல்லை, டக்கு டக்குன்னு ஒன்று. அடுத்து என்னது 7, 8, 9, 5, 6, 7, 8, 6, 7, 8, 9, 11, 12, 13, 14, 15 கை மடக்கி சொல்லாமையே அவனால கரெக்டா கிராஸ் பண்ணி மென்டலா சொல்ல முடியும்னாலும் ரைட். இப்ப இது மாதிரி அடிஷன் சொல்லுங்க. இப்ப பாருங்க 56 plus 4 என்னது 57, 58, 59, 60 சரிங்களா. 7 plus 3 என்ன 10 எப்படி 7 இது என்னன்னா 7 இன் மைண்ட் 3 ஆன் த ஃபிங்கர் 7 ஆஃப்டர் 8, 9, 10 வேண்டாம் இந்த ராகம் எல்லாம் வேண்டவே வேண்டாம். டக்குன்னு கையை க்ளோஸ் பண்ணிட்டோம். 9, 10, 11, 12 இமீடியட்டா வரணும். 14, 15, 16, 17, 18 கொஞ்சம் குழந்தை கூட உட்காருங்க. 39, 39, 40, 41, 42, 43 அவ்வளவுதான். இப்போ 32 + 3 என்னது 33, 34, 35 21 plus 5, 22, 23, 24, 25, 26 இன்னொன்னு குழந்தைங்களுக்கு வந்து இந்த இது வந்து நல்லா தெரியும். என்னதுன்னா இந்த 1 plus 1 நல்லா தெரியும். 1 plus 1, 2, 1 plus 2, 3 இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்கேஜி யூகேஜிலயே அவங்க படிக்கிறாங்க. 1 plus 3, 4 அதனால இந்த சிங்கிள் டிஜிட் கவுண்டிங் வந்து அவங்களால டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியுதுங்களா? அதனால மென்டலா அவங்கள செய்ய வைங்க. நீங்க இதெல்லாம் வந்து எதுக்குன்னா பிகினிங்காக நான் இந்த மெத்தட கொடுத்துருக்கேன். குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ணும் போதே ரொம்ப ஹார்டரா இருக்கும், ரொம்ப டஃப் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இல்லாம கண்ணி இப்படி தண்டா கண்ணா கையை விரல் விட்டு செய்யறியாடா கண்ணா செய்ய இல்ல நம்பர் லைன் போட்டு செய்ய முடியுமா நம்பர் லைன் போட்டு இல்ல இப்படி கவுண்ட் பண்ணி சொல்லி செய்யா அப்படின்னா சொல்லி செய் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க 32 என்னது 32 இப்படி வேணா 3 டேஷ் போட்டு சொல்லுங்க ரைட்டா. அப்ப என்ன வரும் 33, 34, 35 சோ வாட் இஸ் த ஆன்சர் 35 இஸ் த ஆன்சர். அதே மாதிரி நம்பர் லைன் போடும்போது அப்படிதான் இங்க எப்படி இருக்கே அப்படியெல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கலாம் உங்களுக்கு 32 தொடங்கிக்கும் இல்லையா. அப்ப என்ன வரும் 33, 34, 35 நம்பர் போட்டாலும் ரைட். இந்த நம்பர் லைன்ன்றதும் அந்த காலத்துல இந்த கோடு போட்டு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத. அதனால இந்த அளவுக்கு வேணா கொஞ்சம் இன்ட்ரோ பண்றதுக்காக தான் சொல்றல. குழந்தைக்கு எது வேகமா செய்ய முடியும், எது மனக்கணக்கா செய்ய முடியும் அப்படின்றத பார்த்து கொஞ்சம் சொல்லிக்கிறீங்க. சோ தேங்க்யூ சோ மச்.